वतन की ओर डाल के प्रेम की डोर हम चले वतन की ओर डाल के प्रेम की डोर बाबा खींच रहा है आज सहज ही अपनी ओर हम चले वतन की ओर ओम शांति பத்தொன்பது ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து அவ்வக்த பாப்தாதா மதுபன் வாணியின் தலைப்பு சக்திகள் மற்றும் பாண்டவர்களின் விசேஷங்கள் இன்று அமிர்த வேளையில் அனைத்து சேவை நிலையங்களை சுற்றி வந்தோம் அந்த சுற்றி வந்த செய்தியை கூறுகின்றோம் என்ன பார்த்தோம் ஒவ்வொரு குழந்தைகள் ஆத்மாக்கள் ஆத்மாவாகிய தங்களுக்கு ஆறுதல் கொடுப்பதற்காக சந்திப்பை ஏற்படுத்துவதற்காக ஆன்மீக உரையாடல் செய்வதற்காக மேலும் தனது உள்ளத்தின் விஷயங்களை திலாராம் உள்ளத்தில் நிரம்பியிருக்கும் தந்தையின் எதிரில் வைத்து கொண்டே தனக்கு டபுள் லைட்டின் வரதானத்தை கொடுத்துக்கொண்டும் இருந்தார்கள் மேலும் எடுத்துக்கொண்டும் இருந்தார்கள் சில சில குழந்தைகள் விஸ்வ கல்யாணி அதாவது உலகிற்கு நன்மை செய்பவர் சொரூபத்தில் நிலைத்திருந்து தந்தை மூலமாக கிடைத்திருக்கும் அனைத்து சக்திகளின் வரதானம் மற்றும் மகாதானத்தை அநேக ஆத்மாக்களுக்காக கொடுத்து கொண்டிருந்தனர் மூன்று விதமான ரிசல்ட்டை பார்த்தோம் ஒரு வகையினர் பெறுபவர்களாகவும் இன்னொரு வகையினர் சந்திப்பை ஏற்படுத்துபவர்களாகவும் மற்றும் மூன்றாவது வகையினர் பெற்று கொடுப்பவர்களாக அதாவது சம்பாதிப்பவர்களாக இருந்தனர் அந்த மாதிரி மூன்று விதமான குழந்தைகளை நாலா பார்த்தோம் இவை அனைத்தையும் பார்த்து கொண்டே இதற்கு பிறகு இறை மாணவர்களின் ரூபத்தில் பார்த்தோம் ஒவ்வொருவரும் மாணவரின் ரூபத்தில் இறை ஞானத்தை படிப்பதற்காக ஊக்கம் மற்றும் உற்சாகத்தோடு அவரவர்களின் ஆன்மீக பல்கலைக்கழகத்தை நோக்கி வந்து கொண்டிருந்தனர் வரிசை கிரமமான முயற்சியின் அனுசாரமாக அனைவரும் அவர்களுடைய படிப்பில் ஈடுபட்டிருந்தார்கள் ஒவ்வொரு சேவை நிலையத்தின் ஆன்மீக நடவடிக்கைகள் வேறு வேறாக இருந்தது அதிலும் மூன்று விதங்களை பார்த்தோம் ஒரு வகையினர் கேட்பவர்களாக மட்டும் இருந்தார்கள் அதாவது கேட்டு கேட்டு மகிழ்ச்சி அடைபவர்கள் இரண்டாவது வகையினர் கேட்டு தனக்குள் நிரப்புபவர்களாக இருந்தார்கள் மேலும் மூன்றாவது விதத்தினர் தந்தைக்கு சமமாக ஞானம் நிரம்பியவராகி மற்றவர்களையும் ஆக்குபவர்களாக இருந்தார்கள் இவை அனைத்தையும் பார்த்து கொண்டே பிறகு மூன்றாவது நிலையையும் பார்த்தோம் அது கர்மயோகியின் நிலை மூன்றாவது நிலையில் என்ன பார்த்தோம் ஒரு வகையினர் தாமரை மலராகவும் இரண்டாவது வகையினர் ஆன்மீக ரோஜாவாகவும் மற்றும் மூன்றாவது வகையினர் வகை வகையான மலர்களாக இருந்தார்கள் அந்த வகை வகையான மலர்களிலும் அதிகமானவர்கள் சூரியகாந்தி மலர்களாக இருந்தார்கள் எந்த ஞானம் ஞானசூரியனின் எதிரில் இருக்கிறார்களோ எந்த நேரம் ஞானசூரியனின் எதிரில் இருக்கிறார்களோ அந்த நேரம் மலர்ந்திருந்தார்கள் மேலும் பிறகு எப்பொழுதாவது ஞானசூரியன் தந்தையிடமிருந்து விலகிவிடும் காரணத்தினால் மலர்களுக்கு பதிலாக மொட்டுக்கள் ஆகிவிட்டனர் அதாவது வடிவம் மற்றும் வண்ணம் மாறிவிடுகிறது தாமரை மலர் போன்றவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் அனைத்து காரியங்களையும் செய்து கொண்டே அனைத்து உறவுகளின் நெருக்கத்தில் வந்து கொண்டே விலகியவராக மற்றும் கூடவே தந்தையின் அன்பிற்குரியவர்களாகவும் இருந்தார்கள் சூழ்நிலை மற்றும் அசுர தொடர்பு அநேக விதமான உள் உணர்வு உள்ள ஆத்மாக்களின் என்ன அலைகளின் இடையில் காரியம் செய்து கொண்டிருந்தாலும் காரியம் மற்றும் யோகா இரண்டின் சமநிலையில் நிலைத்திருந்தனர் அநேக விதமான குழப்பத்திலும் ஆடாதவர்களாக இருந்தார்கள் ஆனால் அந்த மாதிரியான ஆத்மாக்கள் எத்தனை பேர் இருந்தார்கள் இருபத்தி ஐந்து சதவிகிதத்தினர் அதிலேயும் பெரும்பான்மையோர் சக்திகள் இருந்தனர் அப்படி ஏன் என்று பாண்டவர்கள் யோசிக்கிறார்கள் பாண்டவர்களின் விசேஷத்தையும் கூறுகிறோம் கொஞ்ச நேரத்திற்கு தைரியம் மட்டும் வைத்து கொள்ளுங்கள் பாண்டவபதியின் இனத்தைச் சேர்ந்த பாண்டவர்களுக்கும் மகிமை இருக்கிறது தாமரை மலருக்கு எதிரில் ஆன்மீக ரோஜாவாக யார் இருந்தார்கள் ஆன்மீக ரோஜா யார் எப்பொழுதும் தன்னுடைய ஆன்மீகத்தின் நிலையில் நிலைத்திருந்து கொண்டே அனைவரையும் ஆன்மீக பார்வையினால் பார்க்கக்கூடிய எப்பொழுதும் நெற்றியின் மணியை பார்ப்பவர்களாக இருந்தார்கள் கூடவே தன்னுடைய ஆன்மீகத்தின் நிலை மூலமாக எப்பொழுதும் அதாவது ஒவ்வொரு நேரமும் அனைத்து ஆத்மாக்களை தன்னுடைய நினைவு பார்வை மற்றும் உள் உணர்வினால் ஆன்மீகமாக ஆக்கும் நல் எண்ணங்களில் இருப்பவர்கள் அதாவது ஒவ்வொரு நேரமும் யோகம் நிறைந்த ஆத்மா சேவாதாரி ஆத்மாவாகி நடந்து கொள்ளக்கூடியவர்கள் அப்படிப்பட்ட ஆன்மீக ரோஜாவை நாலாபுரங்களின் பூந்தோட்டங்களின் இடையே மிக குறைவாக சில இடங்களில் பார்த்தோம் இந்த சதவிகிதம் குறைவாக இருந்தது பத்து சதவிகித பல வகையான மலர்களுக்கிடையில் ஒரு வகையினர் சூரியகாந்தி என்று ஏற்கனவே கூறியிருந்தோம் இரண்டாவது வகையினர் ஒவ்வொரு பருவத்திலும் மிக அழகாக வண்ணங்கள் நிரம்பிய பூக்கள் இருக்கின்றன அவைகள் மேல் பருவத்தின் காரணமாக வடிவு மற்றும் வண்ணத்தின் செழிப்பு மிக நன்றாக இருந்தது பூந்தோட்டத்தின் அழகை அதிகரிக்கக்கூடியவர்கள் அந்த மாதிரி பருவ காலத்தின் பலவித வண்ணங்களிலான மலர்களின் காட்சியை அதிகமாக பார்த்தோம் வண்ணம் மற்றும் வடிவம் இங்கேயும் வடிவம் பிரம்மா குமாரி மற்றும் பிரம்மா குமாரினுடைய குமாரனுடையது வண்ணம் ஞானத்தின் வண்ணம் போடப்பட்டிருந்தது அப்படி வண்ணமும் இருந்தது வடிவமும் இருந்தது ஆனால் ஆன்மீகத்தன்மையின் குறை இருந்தது ஆன்மீக பார்வை மற்றும் உள் உணர்வின் நறுமணம் இல்லை என்பதற்கு சமமாக இருந்தது இப்பொழுது பருவத்திற்கு ஏற்ற மாதிரி ஏதாவது கொஞ்ச காலத்திற்காக மலர்ந்திருப்பார்கள் மேலும் கொஞ்ச காலத்திற்கு பிறகு வாடிப்பூனதாக பார்க்க தென்படுவார்கள் எப்பொழுதும் ஒரே சீரான நிலையில் இல்லை அந்த மாதிரி பல வண்ணங்கள் நிறைந்த மலர்கள் பருவ காலத்தில்தான் மலர்வார்கள் அவர்கள் அதிகமானவர்களாக இருந்தார்கள் தற்சமயம் ஆன்மீக பார்வை மற்றும் உள் உணர்வின் பயிற்சியின் மிக அவசியம் இருக்கிறது எழுபத்தி ஐந்து சதவிகிதத்தினர் இந்த ஆன்மீக பயிற்சியில் பலகீனமாக இருக்கிறார்கள் அதிகமானோர் ஏதாவது விதத்தின் இயற்கையின் கவர்ச்சிக்கு வசமாகி ஆகியே விடுகிறார்கள் நபர்கள் மற்றும் சாதனங்கள் எப்பொழுதாவது தன்னுடைய வசப்படுத்தி விடுகிறது அதிலும் மனதில் எழும் எண்ணங்களின் குழப்பத்தில் நிலை குலைபவர்கள் அதிகமானவர்கள் இருந்தார்கள் இந்த நிலை குலைதலின் காரணமாக தன்மேல் மனமுடைந்தும் போய்விடுகிறார்கள் உண்மையில் பிராமண ஆத்மா ஒருவேளை எண்ணத்தில் விக்கார பார்வை மற்றும் உள் உணர்வை வைக்கிறது அதாவது இந்த தோலை பார்க்கிறது தோல் என்றால் உடல் மூலமாக விக்கார பாவனை வைக்கிறார்கள் என்றால் அந்த மாதிரி பாவனை வைப்பவர்களும் மகாபாவிகளின் பட்டியலில் வந்துவிடுகிறார்கள் பிராமண வாழ்க்கையில் மிகப்பெரிய பாவம் மற்றும் கரை என்று இந்த விக்கார தான் எடுத்துக்கொள்ளப்படுகிறது பிராமணன் என்றால் தெய்வீக புத்தியின் வரதானம் பெற்றவர் தெய்வீக கண்ணின் வரதானம் பெற்றவர் அந்த மாதிரி தெய்வீக புத்தி மற்றும் தெய்வீக கண் உடையவர்கள் புத்தியின் எண்ணம் மூலமாக தெய்வீக கண்ணில் ஒரு வினாடி கூட பார்வை மூலமாக இந்த தோலை மற்றும் உடலை தொடக்கூட முடியாது தெய்வீக புத்தியின் தெய்வீக கண்ணின் சுத்தமான ஆகாரம் மற்றும் விவகாரம் சுத்த எண்ணம் ஆகும் ஒருவேளை தன்னுடைய சுத்த எண்ணம் என்ற ஆகாரம் அதாவது உணவை விட்டுவிட்டு அசுத்த ஆகாரத்தை ஸ்வீகாரம் செய்கிறார்கள் அதாவது எண்ணத்தின் வசமாகி விடுகிறார்கள் என்றால் அந்த மாதிரி அசுத்தமான உணவை அருந்துபவர்கள் அசுத்த ஆத்மா என்று கூறப்படுவார்கள் அதாவது மகாபாவி ஆத்மாவை கொள்பவர் என்று கூறப்படுவார்கள் எனவே இந்த மகாபாவத்தை எண்ணத்தில் இருந்தும் கூட தன்னை எப்பொழுதும் பாதுகாப்பாக வைத்துக்கொள்வதற்கு முயற்சி செய்யுங்கள் இல்லையென்றால் என்றால் இந்த மகாபாவத்தின் தண்டனையை மிக கடுமையான ரூபத்தில் அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும் எனவே தெய்வீக புத்தி உள்ள மற்றும் எப்பொழுதும் சுத்த ஆக்காரம் அருந்துபவராக ஆகுங்கள் புரிந்ததா பாண்டவர்களின் விசேஷமாக என்ன பார்த்தோம் சேவையை பொறுத்தவரை கடுமையாக உழைப்பவர்கள் திட்டமிடும் புத்தி உள்ளவர்கள் கலைப்பற்றவராகி சேவையின் மேடையில் ஒவ்வொரு நேரமும் தயார் நிலையில் இருப்பவர்கள் சேவையின் விஷயத்தில் மைதானத்தில் வருபவர்கள் அதிகமானோர் பாண்டவர்கள் ஆவார்கள் இந்த விசேஷத்தில் பாண்டவர்கள் முன்னுக்கு இருக்கிறார்கள் மேலும் இந்த சேவையின் பிரதிபலனாக தைரியம் மற்றும் உற்சாகத்தை அனுபவம் செய்து கொண்டே இருக்கிறார்கள் பாண்டவர்கள் சூழ்நிலைகளின் விகார வைப்ரேஷனின் இடையில் அதிகமாக இருக்கிறார்கள் எனவே அந்த மாதிரி சூழ்நிலையில் இருந்து கொண்டே விலகி விலகியிருப்பவராகவும் பிரியமானவர்களாகவும் இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு இந்த வெற்றிக்காக சக்திகளை விட அதிகமாக மதிப்பெண் கிடைக்கிறது ஆனால் இந்த லாட்ரியை இன்னும் அதிகமாக காரியத்தில் கொண்டு வாருங்கள் மேலும் அந்த மாதிரி பொன்னான வாய்ப்பை இன்னும் அதிகமாக எடுக்க வேண்டும் இன்றைய சுற்றி வந்ததின் செய்தியை கேட்டீர்களா நல்லது அந்த மாதிரி சமைக்கையினால் புரிந்து கொள்ளக்கூடிய விவேகம் நிறைந்தவர்களுக்கு ஸ்தூலம் மற்றும் சூக்ஷ்மும் சுத்த ஆக்காரம் அருந்துபவர்களுக்கு எப்பொழுதும் உயர்ந்த விவகாரம் உள்ள ஒவ்வொரு எண்ணத்தில் உலக நன்மைக்கான பாவனை வைக்கக்கூடிய கல்யாணி ஆத்மாக்களுக்காக அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் ஓம் சாந்தி शे राजुक बिल्कुल सज बाततू याज दो तो यह वर्ष लेगा दोकोओंगश